பார்த்துக்கு போ. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவரையே நம்பியிரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். திருப்பாடல் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது திருவசனம். நண்பர்களே, சில வருடங்களுக்கு முன் சகோதரர் ஒருவர் தன் வயதை ஒத்த நண்பர்கள் படித்து முடித்து வேலையில் இருக்கிறார்கள் என்றும், ஒரு சிலர் குடும்பமும் குழந்தைகளுமாக இருக்கின்றார்கள் என்றும், தான் இன்றளவும் படித்து கொண்டிருக்கிறேன் என்று என்னிடம் மனம் வருந்தினார். நாமும் இந்த சகோதரனை போல் சில நேரங்களில் மனம் வருந்தியிருக்கலாம். நண்பர்களே, எதுவுமே நடக்கவில்லையே அல்லது பெரிய காரியங்களை எதிர்நோக்கி காத்திருந்திருப்பீர்கள். உங்களுக்கு கிடைத்ததோ சிறிய பணிகள். நண்பர்களே, மகிழ்ச்சியாயிருங்கள். இந்த காலகட்டங்களில் இறைவன் உங்களை பக்குவப்படுத்துகிறார். வேறு ஒரு உன்னதமான உயர்வான பணிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இறைவன் நான் கேட்டதை கொடுக்காமல் எனக்கு தேவையற்றதை தந்துவிட்டாரே என்று மனம் கலங்காதீர்கள். சில விதைகளை முளைப்பதற்காக மண்ணில் புதைத்தால் முளை வெளிவர பல நாட்களாகும். எவ்வளவு தாமதமாக முளை வருகிறதோ அதை பொறுத்து அது நீண்டு வளர்ந்து பலன் கொடுக்கும். 1 அரசர் புத்தகம் 17வது அதிகாரம் 3வது திருவசனத்தில் இறைவன் எலியாவை நோக்கி, இங்கிருந்து ஓடிவிடு, கெரீத்து ஓடையருகில் ஒளிந்துகொள் என்று கூறுகிறார். நண்பர்களே, சற்று முன்தான் எலியா வீராப்புடன் ஆகாபு அரசனிடம், பனியோ மழையோ பெய்யாது, இது ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறி வந்திருக்கிறார். அவருக்கு கிலியாத்தில் தங்கி அனல் பறக்கும் பணிகள் செய்ய வேண்டுமென்று ஆவல் இருந்தது. ஆனால் இறைவன் அவரை அங்கிருந்து புறப்பட்டு போகச் சொல்கிறார். சில நேரங்களில் நாம் தினசரி செய்யும் வேலைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக நமக்கு தெரியும். ஆனால் இறைவன் திருவுளம் வேறாக இருக்கலாம். இறைவன் எலியாவை சிறிது காலம் மறைத்து வைக்க விரும்பினார். மறைத்தும் வைத்தார். அவர் இறைவனின் நேரத்திற்காக காத்திருந்தார். இது ஒரு சோதனையின் காலமாக கூட அவருக்கு இருந்திருக்கலாம். சோதனையில் வெற்றியடைந்தால் நாம் நினைத்ததை விட பன்மடங்கு பெரியதாய் உயர்ந்ததாய் இறைவன் நமக்கு தருவார். 17வது அதிகாரம் 9வது திருவசனத்தில், நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. நண்பர்களே, சாரிபாத் என்பது உலோகங்களை சுத்திகரிப்பு செய்யும் இடம். அங்கே எலியாவை இறைவன் அனுப்புகிறார். எலியா முறுமுறுக்கவில்லை, கவலைப்படவும் இல்லை, ஏன் என்று இறைவனிடம் கேள்வியும் எழுப்பவில்லை. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்றும் கூறுகிறார். நண்பர்களே, இறைவன் முதலில் எலியாவை கெரீத் ஓடையர்கள் தங்கச் சொன்னார். ஓடையில் நீர் வற்றும் வரை காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தன. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் அதே போன்று இறைவன் பராமரித்து வருகின்றார். சூழ்நிலைகள் ஒரு கருவிதான் நண்பர்களே. அந்த கருவியை கையாள்பவர், அந்த கருவியை பிடிப்பவர் இறைவன். நாம் பொதுவாக கருவியை பகைக்கிறோம். ஆனால் நம் கண்ணால் பார்க்க முடியாத இறைவனின் கரத்தை காண முடியாததால் வருகின்ற குழப்பமே இது. துன்பங்கள் நமக்கு வாகனமாக பயன்படுகிறது. நம்முடைய குணங்கள் மறுசீரமைக்கப்படுகின்றன. நம்முடைய தேடல்கள்,
ஆவல்கள் இவற்றை மாற்றி அவரை தேடல் செய்கிறார், அவரில் தேடச் செய்கிறார், அவரில் வாழச் செய்கிறார். 2 கொரிந்தியர் 4:8-15 இவை அனைத்தும் என்று பவுல் ஆரம்பித்திருப்பார். அதாவது இன்னல்கள், குழப்பங்கள், வீழ்த்தப்படுவது இவையாவும் நம் நண்பைக்கே நிகழ்கின்றன. இங்கே எலியாவுக்கு தேவை உணவு, உறைவிடம். அதே போன்று பஞ்ச நாட்களில் நிரந்தரமாக உணவு சாரிபாத் விதவைக்கும் அவள் மகனுக்கும் தேவைப்படுகிறது. எலியாவை போஷிப்பதன் மூலம் விதவை குடும்பமும் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது. இதில் நீ புறப்படு நண்பர்களே, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புறப்பட்டால்தான் மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாற தயாரிப்பும் தேவைப்படுகிறது. இதே போன்றுதான் ஆன்மீக வாழ்க்கையிலும். நாம் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருந்தால் ஆன்மீக வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்படாது. எனவே இந்த இடத்திலிருந்து இன்னொரு நிலைக்கு நாம் புறப்பட்டு போக வேண்டும். எபேசியர் புத்தகம் 5:8 ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். இருந்த நிலையில் இருக்கும்போது நம் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுவதில்லை. மாறாக அந்நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு செல்லும் பொழுது மாற்றம் பெறுகிறோம். சாரிபாத்துக்கு போ நண்பர்களே. சாரிபாத்துக்கு போ என்றால் அந்த பயணமானது மிகவும் கடினமான ஒரு பயணம். அந்த பயணத்தின் போது நமக்கு சோம்பல், அக்கறையின்மை இருந்தால் நாம் அங்கு போய் சேர முடியாது. எனவே இந்த சோம்பல், அசதி இவைகளெல்லாம் வழியிலேயே நாம் நீக்கிவிடுவோம். எனவே தான் சாரிபாத்துக்கு போ. அடுத்து அங்கே தங்கி. அங்கே தங்கி என்று சொல்லும்போது அவர் சொல்லும் நாள் வரை, எவ்வளவு நாள் நமக்கு அவர் ஓய்வு தர வேண்டும், நம்மை மறைத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதுவரையிலும் நாம் அங்கே இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய வாக்கு நிறைவேறுதல் என்பது. இதை நாம் தொடக்க நூல் 50:50 பார்க்கலாம். அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்று யோசிப்பு தன் குடும்பத்தார்களிடம் சொல்வது போல இறைவன் இன்று நம்மிடமும் சொல்கிறார். இறைவனுக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிவதன் மூலம் நம்மிடமுள்ள பாவங்கள் வேரறுக்கப்படுகின்றன. பாவங்கள் அகன்றபின் இறை திருவுளம் நம்மில் தங்கி செயலாற்றுவதற்கு ஏதுவாகிறது. நண்பர்களே, இறைவன் சில காலங்கள் நம்மை அமைதியாயிருக்க செய்வது அல்லது நம்மை கண்டுகொள்ளாதது போல் இருப்பது நம்மை அற்புதத்தையும் அதிசயங்களையும் காண செய்வதற்கே. இவ்வாறு அவர் நம்மை வழி நடத்துகிறார். யோசேப்பு 13 காத்திருந்தார். அதே போன்று ஈசாக்கின் வாழ்க்கையிலும் சோதனைகள் ஏற்பட்டன. பெலிஸ்தியர் மிகுந்த துன்பத்தை கொடுத்தனர். இருப்பினும் ஈசாக்கு பொறுமையோடு இருந்தார் என்று தொடக்க நூல் 26 சொல்லப்படுகிறது. மற்றவர்கள் ஈசாக்கை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு இறைவன் ஆசீர்வதித்தார். அவருக்கு இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது என்றால் மிகவும் பிடித்தமான ஒரு காரியம். அதே போன்று நம்மையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் நண்பர்களே. ஈசாக்கு இறைவனை விசுவசித்து அவர் கட்டளைகளை அனுசரித்தார், ஆசீர்வாதங்களை பெற்றார். நாமும் இறைவன் அனுப்பும் ஓய்வு காலங்களை சாரிபாத்தாக நினைத்து சலிப்படையாமல் அவரில் கழிப்படைவோம் நண்பர்களே. சாரிபாத்தில் எலியாவும் விதவை குடும்பமும் பயனடைந்தது. அதே போன்று நம்முடைய ஓய்வு காலங்களில் நாம் மட்டுமல்ல மற்றவர்களும் நம்மால் பயனடைவார்கள்.
எலியா இஸ்ரவேலின் கடவுளின் மகிமைக்காக உழைத்தார். இறைவன் அவருக்கு வேறு ஒரு பணி கொடுக்க அழைக்கும் போது பணிந்தது போல நாமும் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் விருப்பமில்லாத ஓய்வுகள், பதவி மாற்றங்கள் எதுவாயினும் நேரிடையாக நினைத்து மனதார ஏற்றுக்கொள்வோம். நண்பர்களே, 3.5 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் எலியா இறைப்பணி செய்தது போன்று நம் வாழ்விலும் நாம் விரும்பக்கூடிய நிகழ்வுகள் நடக்கவே நம்மை இறைவன் தயாரிக்கும் காலம் என நினைத்து இறைவனில் மகிழ்ச்சியுடன் இருப்போம். இறை கரம் பற்றி வழி நடப்போம். நண்பர்களே, உங்கள் அனைவருக்காகவும் இறை சமூகத்தில் காத்திருக்கும் உங்கள் சகோதரி விமலா.